ஒரு அலுவலகமாக போய் அந்த அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அது அந்த சாப்பாட்டு கூடைன்னு சொல்லுவாங்க, அது சோத்து கூடைன்னு சொல்லுவாங்க. சோத்து கூடையில் சோறு எடுத்துக்கிட்டு பல வீடுகளில் தர்றதுல எல்லாம் இருக்கும். இதை எடுத்துக்கிட்டு போய் அங்கே அலுவலகத்தில் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அதை எடுத்துக்கிட்டு போகிற அந்த பெண்மணி பசியோடவே போவாங்க. சுமக்கிறது சோத்து கூடை, சுமக்கிறது சோத்து கூடை. எல்லா சாப்பாடும் இருக்குது, விதவிதமான பலகாரமெல்லாம் இருக்குது, குழம்பு இருக்குது, ஆனால் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, ஆனால் பசி தான் இருக்குது அந்த பொண்ணுக்கு. அது சாப்பிட போகிறது இல்லை, சாப்பிட முடியாது. திருக்குறானை சும்மா பொருள் புரியாமல் ஓதனா சோத்து கூடையை பசியோடு சுமப்பதற்கு சமமாகிவிடும் என்று ஞானத்தை நிறைத்திருக்கிற இந்த வேதவசனம் அதானே அர்த்தம். அதுக்கு இதில் ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. நன்மை செய்பவர்களுக்கு யார் அவர்கள்? தொழுகையை நிலைநாட்டுகிறவர்கள். அடுத்து யாருன்னு கேட்டால் தாராளமாக சக்காத்து கொடுக்கிறவர்கள். இந்த சக்காத்து கொடுக்கறதுல தாராளம் இருக்க வேணும். முதல்ல சக்காத்து கொடுக்க வேணும். அது எவ்வளவு பெரிய கடமை என்று மூமின்கள் அறிவோம். ஆனால் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பல பேர்கிட்ட நான் பேசி பார்த்தேன், இஸ்லாமிய சகோதரர்கிட்ட பேசி பார்த்தேன். சக்காத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால், அது ஏழைகளுக்கு உதவுவதற்காக தரப்படுவது, ஏழைகளுக்கு உதவுவதற்காக தரப்படுவது, உறவை பலப்படுத்துவதற்காக தரப்படுவது. இந்த ரெண்டு செய்தி தான் சொன்னாங்க. எனக்கு என்னமோ ஏன் புத்திக்கு இந்த மனோதத்துவம் படித்த புத்தி இல்லையா, இது கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சது. ஏழைக்கு தர்றதுக்காகத்தான் சக்காத்தா, அப்படி தர்றதுன்னா இது என்ன கணக்கு? 2% ஏன் 2 இருக்கக்கூடாதா, 3 இருக்கக்கூடாதா, இல்லை 5 இருக்கக்கூடாதா, இல்லை 1.5 இருக்கக்கூடாதா? அது என்னவோ 2 கணக்கு போட்டு இறைவன் சொல்கிறானே, அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்க போதுதான் என் மனசுக்கு பட்டதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். டேல் கேர்னின்னு, டேல் கேர்னின்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பேரை. அவன் பணக்காரர்களாக ஆக்குவதற்காக எல்லாரையும் கூப்பிட்டு பயிற்சி தந்து பணக்காரன் ஆயிட்டான் அவன் பேரு டேல் கேர்னே. எல்லாரையும் பணக்காரன் ஆகிறேன்னு பயிற்சி தரேன்னு சொல்லி சொல்லி அவன் பணக்காரன் ஆயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அவன் பரம்பரையாக, அவன் பரம்பரையில் வந்தவங்கள்லாம் அந்த புத்தகத்தை போட்டு போட்டு விற்று விட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி நடத்தி அமெரிக்காவில் ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் பணக்காரனும் யாரோ அட்ரஸ் தெரியல நமக்கு, அது படிச்சு. இது ஒரு பக்கம். நார்மன் வின்சென்ட் ஃபீல்ட்னு ஒருத்தன், அவனும் இதே மாதிரி தான், பணக்காரராவது எப்படி, தொழில் நிபுணராவது எப்படி அப்படின்லாம் புக்கு எழுதுவான். அவனும் பணக்காரனாயிட்டான். இப்போ தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் உலகத்தில் பல பகுதிகளிலையும் இந்த கோர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி முன்னேறுவது, சுய முன்னேற்றம், அதுக்கு என்னென்ன செய்கிறது, பணக்காரராவது எப்படி, பணக்காரராவது எப்படி, பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு நிறைய புத்தகங்கள், அதுக்கு கோர்ஸு எல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்தது. திருக்குறானை படித்த பிறகு இறைவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரே வார்த்தையில் அண்டா அண்டாவாக எழுதியிருக்கிறானா? இதெல்லாம் படிச்சு யாரும் பணக்காரனானதான் தெரியல, நான் கூட தான் படித்தேன், அதனால தான் சொல்கிறேன். அதை படித்து நான் பணக்காரன் ஆகலை, சினிமாவில் நடித்தேன் பணக்காரன் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மற்ற விஷயத்தில் இவன் சொன்னதெல்லாம் கேட்டு அதையும் படித்தேன். படித்தது மட்டும் இல்லை, நானே அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டேன். அதில் கொஞ்சம் பணம் வந்துச்சு, அது உண்மைதான். ஆனால் இதில் அட்டன் பண்ண முடிஞ்சவங்களுக்கும் பணம் வந்ததுதான் தெரியல. ஆனால் இறைவன் போடுறான் பாருங்க, ஒரே போடுது. இந்த 2% கவனித்து பாருங்க, சக்காத்து கொடுக்கறதை ஏன் வலியுறுத்தலாம் இறைவன்னா, அது பெறுகிற ரிசீவருக்காக தெரியல எனக்கு, தர்றவனுக்கு அதில் ஏதோ பெரிய நன்மை இருக்கிறது என்று என் மனம் சொல்லுகிறது. அது சரியா தப்பான்னு அந்த அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். என் உள்மனம் அப்படி தான் சொல்லுது. இந்த 2% கொடுன்னா, இப்போ உதாரணத்துக்கு 2.5 ரூபா நான் யாரோ ஏழைக்கு கொடுக்கணும்னு வச்சுங்களேன், என் செலவெல்லாம் போகும், 100 ரூபா நான் சம்பாரிச்சு வச்சா தானே கொடுக்க முடியும். 2.5 ரூபா கொடுக்கணுன்னா நான் 100 ரூபா சம்பாரித்து மிச்சப்படுத்தி இருக்க வேண்டியது கட்டாயமாகிறது. 25 ரூபா கொடுக்கணுன்னா நான் 1000 ரூபா சம்பாதிக்கிறது கட்டாயமாகி போச்சு. 250 ரூபா கொடுக்கணுன்னா 10,000 ரூபா சம்பாதிக்கிறது கட்டாயமாகி போச்சு. 2,500 ரூபா கொடுக்கணும்னா 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறது கட்டாயமாகி போச்சு. 25,000 ரூபா நான் ஏழைக்கு சக்காத்து கொடுக்கணும்னா நான் 10,00,000 ரூபா சம்பாதிக்கிறது கட்டாயமாகி போச்சு.
ஒரு 2.5 லட்சம் ரூபாயே கொடுக்கறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டான். 100 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது எனக்கு கட்டாயமாகி போச்சு. எத்தனை டேல் கேர்னு இந்த இடத்துக்கு வரும்போது யாரால போதிக்க முடியும்? இறைவன் இந்த வட்டத்திலிருந்து பாருங்க, சக்காத்து கொடுக்கறது இல்லை, கையை சுருக்கிக்காம தாராளமாக கொடுன்னு சொல்றானே இறைவன். தாராளமாக கொடுக்கணும், நீங்கள் சம்பாதிச்சா தானே கொடுக்க முடியும். நேர் வழியில் நியாயமாக கோடிக்கணக்கில் சம்பாதிடான்னு ஊக்கம் கொடுக்கிறானே. இந்த உலகத்தின் பொருளாதார பிரச்சனையை தீர்க்கிற வழி சக்காத்தில் இருக்கிறதா இல்லையா யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் இந்த மோட்டிவேஷன் வருமா வராதா? சக்காத்து கொடுக்கும்போது பிச்சைக்காரத்தனமும் ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா போதும்னு நினச்சா 100 ரூபாய் சம்பாதிச்சா போதும். கொடுக்கறதே 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. அதில் இதனுடைய இன்னொரு பக்கம் வேற இருக்குது. சக்காத்தை ஒழுங்காக கொடுக்குறவன் வட்டி வாங்குவானா? சக்காத்தை ஒழுங்காக கொடுக்குறவன் வட்டிக்கு கொடுப்பானா பணத்தை? சக்காத்து கொடுக்குறவனுக்கு வட்டி தடை ஆகிவிடும் தானாவே. ஏன்னா வட்டிக்கு வாங்கவோ கொடுக்கவோ வேண்டிய அவசியமே வராத அளவுக்கு அவனால் பணத்தை பறிச்சிட முடியும். சக்காத்தை தாராளமாக கொடுத்தான். இன்றைக்கி ரிசெஷன்னு ஒரு வார்த்தை இளைஞர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எங்கள் காலத்தில் ஐயா காலத்தில் நம்ம கேட்டதே இல்லை. ரிசெஷன்னு ஏதாவது உண்டா? எங்கள் அம்மா ஒரு எனக்கு 12 வயசு, எங்கள் தம்பிக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா கூப்பிட்டு வீட்டில் பொருளாதார கஷ்டமாக இருக்குது, பொருளாதாரம்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, பண கஷ்டமாக இருக்குதுடா கண்ணுங்களா, என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்டேன். வேலைக்கு போங்கடா, பண கஷ்டமாக இருக்குதான், அதாவது பொருளாதார நெருக்கடியாக இருக்குதான், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா வேலையை விட்டு போங்கன்றாங்க. எங்கள் அம்மா படிக்காதவங்க பண கஷ்டமாக இருக்குதுன்னா வேலைக்கு போகிறாங்க. இப்போ இருக்கிறவங்க பண கஷ்டமாக இருக்குது, பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்குது, வேலையை விட்டு போங்க அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தான் ரிசெஷன். ஆனால் கவனித்து பாருங்க, எந்த ஆண்டிலே இருந்து ரிசெஷன் உலகத்தில் வந்தது? வேலைக்கு ஆள் வராதே போன்னு சொல்ல ஆரம்பித்தாங்களே எப்போ தெரியுமா? பணத்தை கொடுத்து பொருளை வாங்கி, பணத்தை கொடுத்து பொருளை வாங்கி, பொருளை விற்று பணத்தை பெற்று கொண்டிருந்த வியாபாரம் இருந்த வரைக்கும் ரிசெஷன் இல்லை உலகத்தில். பணத்தை கொடுத்து பொருளை வாங்கிறது, பொருளை கொடுத்துட்டு பணத்தை வாங்கி வச்சுக்கிறது கொஞ்சம் கூடுதலாக, இது நடந்த வரைக்கும் வேலையில்லா திண்டாட்டம் வந்துதா, பஞ்சம் வந்துதா, பசிப்பட்டினி இருந்ததா? கிராமத்தில் இருந்து வந்தவங்களுக்கு தெரியும், வீட்டிலேயே தென்னை கட்டி வச்சு வரவனுக்கெல்லாம் பொஞ்சு போட்டுக்கிட்டு இருந்தோம். வந்தால் சாப்பிட்டு போ, நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாங்க எப்படி போக அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தது போய் நீ சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. இப்போ ரிசெஷன் வந்துருச்சு. ரிசெஷன் என்பது தாழ்வு நிலை இல்லையா? இது ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் சொல்லுகிறேன், பணம் கொடுத்து பொருள் வாங்கி பொருளை கையில் வச்சுக்கிட்டு பொருளை கொடுத்து பணத்தை வாங்கிய வரைக்கும் ரிசெஷன் வரல, உற்பத்தி செய்து விற்றுக்கிட்டு இருந்த வரைக்கும் வரல. பணத்தை கொடுத்து பணத்தையே வாங்குகிற இந்த வட்டித்தனம் என்னைக்கு அதிகமாச்சோ ரிசெஷன் வந்துருச்சு. வெறும் பணத்தை கொடுத்தே பணத்தை சம்பாதிக்கிறோம். நீங்கள் 1000 ரூபாய் போட்டிங்கன்னா அது 2000 ரூபாய் டிவி தருவோம். எப்படா தருவேன்? இந்த காய் தண்ணை குட்டி போடுமா? சின்ன குழந்தைங்க அந்த காலத்தில் மயில் இறக வச்சு புத்தகத்துக்கு உள்ள வச்சு மயில் இறக்கு குட்டி போடணும்னு சொல்லி ஏமாத்தினாங்களே, பிச்சு போடுவாங்க. அது குட்டியெல்லாம் போடாது, அது பிச்சு போட்டு குட்டி போடுச்சுன்னு சொல்லுவான். இதே தானே இது, வெறும் ரூபா நோட்டு எப்படி குட்டி போடும்? போடுதே இவனுக்கு கேட்டா அதுக்கு பொருள் ஸ்டாக் மார்க்கெட் தான். ஸ்டாக்கு மார்க்கெட்டு எதை ஸ்டாக் பண்ணிக்கிறேன்? நீ அதில் மார்க்கெட்டை தான் ஸ்டாக் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. பணத்தை கொடுத்து அதற்கு பணம் வாங்குகிற இந்த வட்டித்தனத்தை அறமாக்கினான் இறைவன். அதை மீறிய போது தான் உலகம் இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டத்திலையும் பசியிலையும். துபாய் அதில் மாட்டிக்கிச்சு. இஸ்லாமிய நாடாக இருக்க வேண்டிய துபாய் அதில் மாட்டிக்கிட்டு, விமான நிலையத்தில் துபாய்க்காரனா போய் வந்தவங்க, ரீசெண்டாக போய் வந்தவங்க தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, கார் காராக நிற்குது, யாருன்னே தெரியல. எல்லா காரையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே விட்டுட்டு ஃப்ளைட் ஏறி எங்கே ஓடிட்டாங்க. ஏன்னா அந்த காரை வச்சுக்கிட்டு அங்கேயே திருப்பி போனான்னா அவன் பிடிச்சிக்குவான், கடன் கட்டுடாங்க. இப்போ அவனுக்கும் பெட்டை,
சாருக்கும் பேட்டை கொண்டாந்து வாசிக்குள்ள விட்டு வந்துட்டான். வீடு வேற கட்டி விட்டுட்டு இவன் பாட்டுக்கு கடனில் வாங்கின விட்ட விட்டுட்டு வந்துட்டான். என்னடான்னு கேட்டா, பணத்தை கொடுத்து பணத்தை வாங்குகிற ஒரு அக்கிரமத்தை செஞ்சாங்க பாருங்க. இப்படி ரோடு போடுறான்னா, ரோடு இப்படி நீளமாக ரோடு போட்டால் தப்பு இல்லை, எத்தனை கிலோமீட்டர் வேணால் போடலாம், 800 மீட்டருக்கு அதாவது 3/4 கிலோமீட்டருக்கு கட்டடத்தை நிற்க வச்சுக்கணும் துபாயில். என்னைக்கு நிற்க வச்ச ஆரம்பித்தாலும் அந்த நாடு வறுமையில் வந்துருக்கு. யோசிச்சு பாருங்க நீங்கள், 850 மீட்டர் அதாவது 3/4 கிலோமீட்டருக்கு கட்டடத்தை நிற்க வச்சுக்கிறோம். அந்த கட்டடத்தை கட்டும்போதே அதை கட்டிட்டு அதுக்கு விழா வச்சாங்க பாருங்க, கொண்டாட்டம், தண்ணி ஆட்டம் பாட்டம் எல்லாம் வச்சு, குரூஸ்ன்னு சொல்லி ஒரு கப்பலில் உள்ளே போயிருக்காங்க கடலில், ஜாலியாக பார்ட்டியில் போனாங்க. போன ஒருத்தம் கூட திரும்பலை கப்பல், அந்த படகு கவுந்து போச்சு. இந்த செய்தியெல்லாம் அங்கே தெரியுது எல்லாருக்கும். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கட்டலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயற்கையை அதாவது இறைவனுடைய வார்த்தையை மீறக்கூடாது. பணத்துக்காக பணத்தை விற்கக்கூடாது, வட்டி பெறக்கூடாது. அது வட்டிக்காக தான் அதெல்லாம் நடந்தது இல்லையா? ஸ்டாக் மார்க்கெட்டு அது இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ஃபாரெக்ஸு டோரக்ஸு இதெல்லாம் வந்த உடனே இறைவன் எதை தடுத்திருக்கிறான் என்பதை உலகம் சரியாக அறிவதற்கு ஒரே ஒரு புத்தகங்களாக இருக்குது. அந்த புத்தகத்துக்கு பேர் தான் கேட்குறான். ஒரே ஒரு வகையில் தான் இருக்குது அது அதிர்ச்சிகள். இதுதான் இறைவன் எதை தடுத்திருக்கிறான் என்று சொல்லுகிறது நேரடியாக. மற்ற எந்த அறிவும் நாம் பெறுகிறோமே, எத்தனையோ அறிவை நாம் பெற்றாக வேண்டி இருக்கிறது உலகியல் வாழ்க்கையில் துணியாவில், ஆனால் பெறுகிற எந்த அறிவும் எது சரி எது தவறு என்று நமக்கு போதிப்பதாக இல்லை. நிச்சயமாக இருப்பதே இருக்கிற மாதிரி சொல்லி கொடுப்பது தான் விஞ்ஞானம். இருக்கிறதே இருக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கும் விஞ்ஞானம். ஆனால் இருக்கிறதுல எது சரியானது தவறானது என்று சொல்லிக் கொடுக்க ரீசனால முடியாது, ரெவலேஷனால தான் முடியும். அதாவது இறை வெளிப்பாடினாலே தான் முடியும். மீண்டும் நான் சூராலுமான்குள்ளே போகலாம். சக்கரத்து கொடுப்பவன் நன்மை செய்பவன் என்று அதில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல தொழுகையை நிலைநாட்டுபவன், அதாவது என் பாணியில் சொல்கிறேன் புரிஞ்சு கொள்றதுக்காக, சார்ஜ் பண்ணிக்கிறவன் 5 வேளையும் இறை உலகத்தோடு சார்ஜ் பண்ணிக்கிறது. அந்த இறைவனோடு சார்ஜ் பண்ணிக்கிற அந்த உணர்வோடே தொழுகை செய்யவன், மனம் தூய்மைப்படுவதற்கு அதுதான் வழி என்று அதீதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு நாம் மனத்தை தூய்மைப்படுத்துகிற நீயத்தோடு சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும் தொழுகைங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க, மனம் தான் அந்த நீயத்து தான் செயல்களை நிர்ணயிப்பதாக இருக்கிறது. ஹிஜ்ரி ஹிஜ்ரத்துலாம் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அந்த ஹிஜ்ரத்து போகிறதுங்கிறது வாழற ஊரை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறது, வேறு நாட்டுக்கு போயிடுறது. வேறு நாட்டுக்கு போகிறவங்க அன்னைக்கு எதுக்கு போனாங்க, ஹிஜ்ரி ஏன் வந்தது, ஹிஜ்ரத்து ஏன் வந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே இறைவனுடைய செய்திகளை நிலைநாட்ட முடியல, எச்சரிக்க முடியல, அதற்கு எதிர்ப்பு நிறைய இருக்குது, பாதிப்புகள் நிறைய இருக்குதுன்னு ஊரை விட்டு போனாங்க. அதுக்கு பேர் ஹிஜ்ரத். எதற்காக போனாங்க, அல்லாவுக்காக, அது ரசூலுக்காக, அதை நிலைநாட்டுவதற்காக, இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு போனாங்க. அந்த நியத்தோடு போனவர்களுக்கு இறைவன் நற்கூலி தருவான். ஆனால் புதுசா பொண்டாடி கட்டிக்கிறதுக்காக ஹிஜ்ரத்துக்கு போகிறவன், பணம் சம்பாதிக்கிறதுக்கு போகிறவன், அதற்கான இம்மை நலன்கள் வேண்டுமானாலும் கிடைக்கலாம், மறுமை நலன் கிடைக்குமா அதுக்கு? ஓ, இவர் 4 தடவை துபாய் போய் வந்தார், அங்கே வேலைக்கு போயிட்டு வந்தார், அதனால் இவருக்கு சோனம் தரணும்னு ஈரத்தவா கணக்கு எடுப்பான். அப்போது எண்ணத்தில் நியத்தில் தான் ஒன்று நிர்ணயம் செய்யப்படுகிறதே தவிர செயலிலே அல்ல. எண்ணங்கள் முக்கியமானதாக இருக்கிறது. ஆனால் தொழுகை செய்யும் பொழுது தான் சகோதரர்களே, 5 வேளையும் உண்மையாக தொழுகை செய்யும் பொழுது நம் மனத்தில் இன்னைக்கு என் மனத்தை நான் தூய்மைப்படுத்திக் கொள்கிறேன், என் செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறேன். தொழுகை செய்கிறவன் வட்டி வாங்க முடியுமா, தொழுகை செய்கிறவன் அறமான காரியத்தில் ஈடுபட முடியுமான்னு ஒரு விவாதம் நடந்தது. என்ன கேட்டாங்க, தொழுகையும் செய்கிறாங்க தப்பும் செய்கிறாங்களே அப்படின்னாங்க.
அவர் தொழுகை மாதிரி செய்கிறாருங்கன்னு பதில் சொன்னேன். உண்மையான தொழுகை செய்தா எப்படி தப்பு செய்ய முடியும்? ஏன்னா இறைவனை நினைவு கூறுகிறோம். அவன் சொன்ன வழியிலே, அவன் சொன்ன மொழியிலே அவனை நினைவு கூர்ந்து விட்டு எப்படி தப்பு செய்ய முடியும்? இன்னும் கூட ஒரு பேட்டியில் கேட்டாங்க என்ன, அதுவும் லண்டன் பிபிசிலேயே கேட்டாங்க, நீங்கள் முஸ்லீம்கள்லாம் தப்பு செய்கிறாங்களே அதுக்கு என்ன சொல்கிறீங்க? முஸ்லீம்கள்லாம் தப்பு செய்கிறாங்களே அதுக்கு என்ன சொல்கிறீங்க? நான் என்னென்ன சொல்கிறது அது செய்யக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை முஸ்லீம்கள் தப்பு செய்கிறாங்களே அப்புறம் எப்படி அவங்க முஸ்லீம் ஆகுவாங்க அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டார். நான் சொன்னேன், தப்பு செய்தால் ஒரு முஸ்லீம் கிடையாது, முஸ்லீமாக இருந்தால் தப்பு செய்ய மாட்டார். தப்பு செய்தால் ஒரு முஸ்லீம் கிடையாது, முஸ்லீமாக இருந்தால் தப்பு செய்ய மாட்டார். உடனே அவர் கொஞ்சம் படித்த விவரமான ஒரு பொருள் இருக்குது, எனக்கு தெரியாத ஒன்று எடுத்து விட்டார். ஆதமனுடைய சந்ததியினர் தவறும் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு. ஆதமின் சந்ததியினர் தானே சொல்லியிருக்காங்க, அவர்கள் இன்னும் முஸ்லீம் ஆகவில்லைன்னு அர்த்தம். ஆதம் சந்ததியினர் தவறு செய்வது தடைக்கும் தான், அவர்கள் முஸ்லீம் ஆகிட்ட பிறகு தவறு செய்ய முடியாதுன்னு சொல்றேன். சூரா லுக்மானுடைய சாரமே அதுதான், தவறு செய்ய முடியாது. நன்மை செய்கிறவர்களுக்கான ஞானம் தருகிற வேதம் அது, அது வழிகாட்டுதல்களை தருகிறது, கருணையை தருகிறது. இறைவனுடைய வேதம் நமக்கு எதை தரும்? ரெண்டே ரெண்டை தான் தரும். திருக்குறான் முழுவதும் பலவற்றை தருகிறேன் என்று சொல்லுகிற இறைவன் இதிலே ரெண்டை சொல்லுகிறான். வழிகாட்டுதல் இந்த வேதத்திலே இருக்கிறது, கருணை இதிலே இருக்கிறது, அருள் இதிலே இருக்கிறது, இறைவனுடைய அருள் இருக்கிறது. இதை ஏன் நாம் சூராலுக்குமானை வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் யாராலும் மறுக்க முடியாத இடம் இது. உனக்கு நல்ல வழிகாட்டுதல் இறைவனிடத்திலிருந்து வருகிறது, வேணுமா வேணாமான்னு கேட்டா வேணா போயா அப்படின்னு எவனாவது சொல்லுவானா? நாம் அதை அப்படி சொல்ல சொல்லுது சூராலுக்குமான் என்ன சொல்கிறது, உனக்கு நல்ல வழிகாட்டுதல் இறைவனிடம் இருந்து வருகிறது. மற்றவனிடமே இருந்து வந்தால் வழிகாட்டுதல் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையிலே பலவற்றை நாம் அனுபவித்திருக்கிறோம். 50 மண்ணடிக்கு எப்படிங்க போகிறதுன்னு அஞ்சு வேறையில் கேட்டோம்னா, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால், இப்போ தான் நமக்கு டெலிஃபோன்லேயே வந்திருக்கேன் வழி மேப்பெல்லாம். அந்த காலத்தில் அந்த வசதியெல்லாம் கிடையாது. மண்ணடிக்கு எப்படி போகிறதுனா, 51 போய் ஆவடி போய் அப்படியே வந்துடும் சொன்னவங்களாம். கேட்டாக்கா அவர் சும்மா விளையாட்டுக்கு சொன்னாராம். ஏண்டா நீ விளையாட்டுன்னு சொன்னதுக்கு நான் 4 மணி நேரம் சுற்றின்னு வரத்தா? இது வழிகாட்டுறது, தப்பாக வழிகாட்டுறது உண்டா இல்லையா? இவன் போய் ஒரு பொண்ணு பார்த்தான்னா அது பிடிக்கலையா? அதை நண்பனுக்கு சொல்கிறான், அந்த ஊரில் ஒரு பொண்ணுக்கிட்டு போய் கட்டிக்கணும். இந்த மாதிரி வழிகாட்டுனமோ உண்டா இல்லையா? ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டால் அந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் அடுத்தவனுக்கு சொல்லுவான். நீ வேலைக்கு போகணும். மனிதனுடைய வழிகாட்டுதல் அப்படித்தான் இருக்கும், தன்னலமுடையதாக இருக்கும். மனிதனுடைய வழிகாட்டுதல் அப்படித்தான் இருக்கும், தற்பெருமை உடையதாக இருக்கும். மனிதனுடைய வழிகாட்டுதல் அப்படித்தான் இருக்கும், அற்பமானதாக இருக்கும். ஆனால் இறைவனுடைய வழிகாட்டுதல் அப்படி இருக்காதே, அது சரியான வழிகாட்டுதலாக இருக்கும். இம்மைக்கும் வழிகாட்டும், மறுமைக்கும் வழிகாட்டும் இல்லையா? இம்மை இருப்பது நமக்கு தெரிகிறது, மறுமையில் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? இந்த சூரா லுக்மானில் தான் ஒரு வசனம் வருகிறது, மறுமையை பற்றி முற்றிலும் அறிந்தவன் இறைவன் மட்டும். வேற யாராவது எனக்கு தெரியும்னு பிலிம் காட்டினாங்கன்னா இவன் பிலிம் தான் காட்டுறான்னு அர்த்தமே தவிர யாருக்கும் தெரியாது. ஏன்னா போனவன் வந்து சொல்ல முடியாது, சொல்றவன் போயிருக்க முடியாது. இறைவன் தான் அறிவான் வறுமை எப்படி இருக்கும் என்று. இதை ஜிப்ரீலே கேட்கும்போது மறுமை நாளின் அடையாளங்கள் என்ன என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார், இதை கேட்கிறவர் தான் கேட்கப்படுபவரை விட அதிகம் அறிந்தவர். இறைவன் தான் அறிவான், இறை தூதர் இவர் வானவர் தான் அறிவார். இறை தூதரே எனக்கு தெரியாதுன்னு சொன்ன விஷயத்தை நம்ம ஆளுங்க ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நாகூருக்கு வழிகாட்டினுக்குறாங்க. இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன், புரிஞ்சவங்க சொந்தமா புரிஞ்சுக்குங்க. நாகூருக்கு போனா சொர்க்கம் ரொம்ப கிட்டகுதுன்றான். ஏர்வாடிக்கு போனா என்னையே கேட்கிறாங்க பல பேர் பல பேட்டியில, ஏர்வாடிக்கு போனா
பைத்தியம் தெரியுமா அப்படின்னாங்க. ஏர்வாடி போனாதான் பல பேருக்கு பைத்தியமே வரும் அப்படின்னு. ஏன்னா இங்க கட்டிக்கிட்டே எல்லாம் போட்டிருக்காங்க, மனோதத்துவ சிகிச்சையில அந்த முறையெல்லாம் கிடையாதுங்க, தத்துவப்படி அது கிடையாது. அதெல்லாம் செய்யறாங்க, அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சா நல்லா ஆயிடும், மனசு நல்லா ஆயிடும், மூளை நல்லா ஆயிடும்னெல்லாம் எவனோ சொல்லிக்கிறான். ஒன்றும் இல்லை, சுலபமா ஆவத்து விட்டுட்டு நேரா அவனு ஐந்து வேலை தொழுகையை. அவன் எவ்வளவு மனம் பாதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் சும்மா உட்காந்துக்கிட்டு இப்படி இருப்பாங்க இல்லையா, அப்படியே கூட தொழுகிற எண்ணத்தை நியத்தை அவனுக்குள் உண்டாக்கி பாருங்க, மனம் திருந்தி தொழுகைக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குது. சக்காத்து என்னவென்று சொல்லிவிட்டேன். மூணாவது மறுமை நாளின் அதிபதி நமக்கு என்ன சொல்றான் சூரா லுக்மான்ல, அவர்கள் மறுமையை நினைவு கூர்பவர்களாக இருப்பார்கள், அதை கன்சர்ன் அதாவது அதை பற்றி கவனிப்பவர்களாக இருப்பார்கள். என்ன இம்மையே கவனித்துக் கொண்டிருந்தால் நீ இன்னொரு மிஷின், இம்மையே கவனித்துக் கொண்டிருந்தால் நீ இன்னொரு நாயி நரி அல்லது கரப்பாம்பூச்சி எல்லாம் தான் இம்மையை நினைச்சிட்டு இருக்குது. கரப்பாம்பூச்சி செய்யாது இன்னத்தை நம்ம செஞ்சுட்டோம்னு யோசிச்சு பாருங்க, கரப்பாம்பூச்சி சாப்பிட்டா இல்லையா, சாப்பிடுச்சு. இறை தேடுதா இல்லையா, தேடுது. இணை தேடுதா இல்லையா, தேடுது. முட்டை பொறிக்குதா இல்லையா, பொறிக்குது. வாரிசுகள்லாம் உருவாக்குதா இல்லையா, உருவாக்குது. அப்புறம் என்ன பண்ணுது, பள்ளி வாயில மாட்டிக்கிட்டு செத்து போயிடுது. சிம்பிள் கதை. நம்ம மட்டும் என்ன பண்ணிட முடியுது இம்மையில? நான் நிறைய பணம் சம்பாதிச்சேன், சம்பாதிச்சு என்ன பண்ணேன், என்ன பண்றதுன்னு தான் தெரியல அப்படின்றான். நிறைய சம்பாதிக்கவனை கேட்டா என்ன பண்றதுன்னு தெரியல, சம்பாதிக்காதவனை கேட்டா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல, சம்பாதிச்சவனை கேட்டா அதை என்ன பண்றதுன்னு தெரியல, சம்பாதிக்கிற முடியாதவனை கேட்டா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல. ஆனா இறைவன் சொல்றான், நிம்மை நலங்கள் உனக்கு வேணும்னா ஹலாலானவற்றை சிந்தி, ஹலாலானவற்றையே பேசு, ஹலாலானவற்றையே செய். இறைவன் வகுத்த நெறிப்படியே சிந்திப்பது, பேசுவது, செயல்படுவது என்று இருந்துவிட்டால் இம்மை நலங்களை அவனே தந்து விடுகிறான். ஆனால் மறுமை நலங்கள் வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மறுமை தீர்ப்பு நாளில என்ன ஒரு பெரியவர் கேட்டார், அவரும் முஸ்லீம் தான். மறுமை நாளில் நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேங்க, உங்களை கேட்குறேன், நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க, ஆனால் நிறைய படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க மார்க்கத்தை பற்றி, அதனால் உன்னை கேட்குறேன், எனக்கு சொல்லுங்கள், மறுமை நாளில் செத்து மதி போன மண்ணாகி போன பிறகு அதில் இருந்து மறுபடியும் நம்மளை எப்படிங்க உண்டாக்குவான் இறைவன், உண்டாக்குவான்னு சொல்கிறாங்களே, அது எப்படிங்க நம்புறதுன்னு என்ன ஒருத்தர் காட்டாருங்க, நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்கள் ஒருத்தர் காட்டாருன்றீங்க, நீங்கள் தான் கேளுங்க. கேட்குறதுன்னு ஆரம்பிச்சுட்டு பிறகு நீங்கள் தான் கேளுங்க. தெரிஞ்சால் தெரியுதுன்னு சொல்கிறேன், தெரிலன்னா தெரிலன்றேன்ட்டு நான் அதை விடுங்க. எப்படி அவர்கிட்ட சொன்னேன், செத்து மக்கி போய் மண்ணறையில் வைக்கப்பட்ட பிறகு நீங்கள் மக்கி போய் தூள் தூளாக ஆகிட்ட பிறகு அதில் இருந்து நம்மளை எழுப்பி தீர்ப்பு நாளில் கேள்வி வைப்பான்னு எப்படிங்க நம்புறதுன்னு கேட்டார். நான் அதை விடுங்கன்ட்டேன். எதை விடுங்க, அந்த மேட்டரை விட்டுருங்க, வேற கதை பேசலாம் அப்படின்னேன். இப்போ வேற எதுங்க பேசுறதுன்னாரு, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னங்கன்னு, நீங்கள் எப்போ போகிறீங்கன்னு கேட்டேன். அவர் ஏதோ ஒரு தேதி சொன்னார், 21/8/1950. நான் திருப்பி கேட்டேன், அதுக்கு 10 மாதத்துக்கு முன்னால் எங்கே இருந்தீங்க? எங்கே இருந்தேன், 10 மாதமாக அம்மா வீட்டில் இருந்தேன், கருவில் இருந்தேன், அதுக்கு முன்னால் எங்கே இருந்தேன் அப்படின்னு அவரே யோசிச்சார். நான் ஒன்றும் சுத்தமாக அவங்க அப்பா கிட்டே இருந்தேன், அதுக்கு முன்னால் எங்கே இருந்திருப்பேன், அப்பா கிட்டே இருந்திருப்பேன், அதுக்கும் முன்னால் எங்கே இருந்தேன், ஒரு வருஷம் முன்னால் தெரியலீங்களே என்னார். உங்கள் அப்பன் சின்ன பையனாக இருந்த போது எங்கே இருந்தேன்? நான் இருந்திருக்க மாட்டேன்னார. அப்படிவா, இருந்திருக்காத இல்லாத உன்னையே இவ்வளோ பெரிய ஆளாக பறிச்சு கொடுத்துருக்குற இறைவன் இல்லாமல் போன பிறகு மீண்டும் உன்னை எழுப்ப மாட்டானா? அது எப்படி இல்லாமலிருந்து எடுப்பான்? இந்த நீன் கதைகளை பேசுகிறவர்களைத்தான் சூரா லுக்மான்ல சொல்றான், அவர்கள் நீன் கதைகளை விலைக்கு வாங்குகிறார்கள் இல்லையா. மறுமை நாள் நிச்சயம்,
அது நாய் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதில் கூட சில அறிஞர்கள் கேள்வி கேட்குறாங்க, அது எப்படி ஒரு நாளில் இவ்வளோ பேரையும் கேள்வி பார்க்க முடியும்? நாள்ன்றது நீ வச்சுக்கிட்ட 24 மணி நேர கணக்காவா இருக்கும், அவனுக்கு ஒரு நாள் என்பது ஏன் ஒரு நிமிடம் என்பது கூட நமக்கு 10,000 ஆண்டுகளாக இருக்கலாமே. எல்லாவற்றையும் மறைவானவற்றை அறிந்தவன் அல்லவா? மலை பாறையிலே அல்லது மலைகளிலே பூமியிலே விழுந்து போன கடுகின் விதையளவுக்கு விஷயங்களை கூட அறிந்து கேள்வி கேட்கப் போகிறவன் அல்லவா அவன்? அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். இந்த விஷயத்தை நம்ம எட்டி வைக்கும் போது மறுமை என்பதை பற்றி இருக்கிறதா இல்லையா என்ற பதில் கேள்விக்கான பதில் கூட இறைவனிடம்தான் இருக்கிறது. அவன் தான் சொல்றான் மறுமைக்கு அஞ்சுங்கள். அதனாலதான் அல்பாத்தியாவிலேயே ஒரு முறைக்கு 5 முறை மீண்டும் மீண்டும் நாம் தொழுகையில சொல்கிறோம். என்ன சொல்றோம்? மாலிக்கு யௌமித்தி. இதில் ஒரு விஷயம் எனக்கு புரிந்ததை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முன்னாலே அவரை பற்றி அர் ரஹ்மான் நிர்ணயம் எல்லாம் வருது, என்று உன்னிடமே உதவி கோருகிறோம், உன்னிடமே துணை நாடுகிறோம் என்பது மாலிக்கு யௌமித்தியனுக்கு அடுத்து ஏன் வருகிறது? நானாவே யோசிச்சு ஒரு பக்கம் எழுதி வைச்சேன். அந்த திருக்குரான் படிக்கும் போது அதுல ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டேன். முன்னால போட்டான் என்ன அர் ரஹ்மான் நிர்ணயிக்கு கீழே போடக்கூடாதா? இது ஏன் இப்படி போட்டான் இறைவன்னா, மாலிக்கு யௌமித்தின் என்பதுதான் இறைவனுடைய தனி சிறப்பு. அவன் வெறும் மாலிக்கு யௌமித்தினாக இல்லாமல்